இந்த வீக்கெண்ட் தியேட்டர் ஓடிடியில் ரிலீஸ் ஆன 6 படங்களில் எந்த படங்கள்லாம் பார்க்கலாம் எந்த படங்கள்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்ற லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 6 பார்க்கக்கூடிய படம் என்னென்னா தி கோஸ்ட் நாகார்ஜுனாவோட இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் ஆகி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த ரெண்டையும் தவிர வேறு எதுவுமே ஒருத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஒரு மட்டமான ஸ்க்ரீன் பிளே எடுத்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கேரக்டருமே ஒரு சின்ன இம்பேக்டாக கூட கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் படத்தில் சுத்தமாக நம்பகத்தன்மை இல்லை. இது தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்தை நம்ம லிஸ்ட்டில் கடைசி கொடுத்துருக்கோம். இதுக்கு இணைய ஓடிடி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதான் நம்ம லிஸ்ட்ல அஞ்சா பார்க்கக்கூடிய படம். இந்த படம் என்னன்னா பிளான் ஏ பிளான் பி. இதுவும் சேம் தான், பெர்ஃபார்மன்ஸை தவிர படத்தில் வேற ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு கேரக்டருமே ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட் கூட கொடுக்கல. நிறைய சீன்ஸ் ரொம்பவே கிரிஞ்சாக இருக்கு. போதாததுக்கு டபுள் மீனிங் காமெடி அடல் கண்டென்ட்லாம் வச்சு மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனால் ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த படத்தை ஏற்றி பார்த்தேன், பட் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை கடைசியில் கொடுத்துருக்கலாம், பட் இது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்தை நம்ம அஞ்சாவது சேர்த்துருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் நாலாவது பார்க்கக்கூடிய படம் என்னென்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஈஷோ அப்படின்ற ஒரு படம். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. படத்தோட மைனஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாப் ஓரளவு டீசெண்டாக இருந்தாலுமே செகண்ட் ஹாப் ரொம்பவே பொறுமையை சோதிக்கி. இந்த படத்துலேயும் சேம் ப்ராப்ளம் தான், எந்த ஒரு கேரக்டருமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கல. மலையாள படம் விரும்பி பார்க்க ஒரு ரீசன் என்னென்னா ஆணித்தரமாக ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க, பட் இந்த படத்தில் அதை பூசி மொழிகிட்டாங்க. இன்னும் ஒரு சில விஷயத்த போல்டாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு படங்களுமே ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் மூவி தான், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. தமிழ்ல மூணா பார்க்கக்கூடிய படம் என்னன்னா நானே வருவேன். ஆக்சுவலாக இது ஒரு ஆவரேஜான படம் தான், பட் இந்த மூணு படங்களோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹாப்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் போல அவ்வளோ சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாப் அவங்க பொறுமையை சோதிச்சு பார்த்தாலும் கிளைமேக்ஸில் இவங்க கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் படமாக இருக்கும். கிளைமேக்ஸும் சொதப்பி செகண்ட் ஹாஃபும் சொதப்பினால இதுவும் ஒரு ஆவரேஜான படம் தான், பட் அந்த மூணு படங்களோட கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்கக்கூடிய படம் என்னன்னா பொன்னியின் செல்வன். படம் கதை படித்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல, பட் கதை படிக்காதவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்து சூப்பராக போய் இன்டர்மிஷன் வரைக்கும் தாறுமாறு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு சில லேக் சீன்ஸ்லாம் இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை வச்சு படத்தை சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக தியேட்டருக்கு இந்த ஒரு படம் தான் ஆப்ஷனில் இருக்குது, வேறு எந்த படமே இல்லை. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய படம் என்னென்னா கண்டாரா. இது ஒரு கன்னடா படம், தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். ஹீரோக்கு இந்த படத்தில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்கலாம் போல அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸு கூஸ் பம்ப்ஸ், வெறித்தனமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டால் கர்ணன் படம் மாதிரி தான் இந்த படமும், தான் உரிமையை மீட்கிறதுக்காக போராடுற ஒரு கதை மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல படத்தை எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பார்ப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஃபைனலாக மூவி ரேங்கிங் வைஸ்ன்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக ஃபஸ்ட் இடத்துல கண்டாரா. நீங்கள் எந்த மூவியை பண்ணாலும் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம், அப்படி இல்லைனா கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் தான். இந்த ரெண்டு படங்கள் தான் ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், மற்றபடி எல்லாமே ஒரு ஆவரேஜ்.